ஹலோ கைஸ், நான் உங்கள் ரிஷி கேஷ். இன்றைக்கான மான்சர் டெக்கோட வீடியோ என்ன, நீங்கள் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வீடியோ வந்து ரொம்ப நாளாக தான் கமெண்டில் போட்டுகிட்டே இருந்தார். அவருக்காக தான் இப்போ செஞ்சுருக்கோம். இந்த இப்போ கமெண்டில் போட்டிருப்பாருனே, நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கமெண்டில் போய் பாருங்கள், எல்லா வீடியோவோட கமெண்ட்டையும் போய் பாருங்கள். அப்புறம் சும்மா கமெண்டில் போய் பார்த்தா மட்டும் போதாது, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து ஒரு கமெண்ட் சின்னதாக போட்டு விடுங்க. இப்போ வாங்க, அந்த என்ன மொபைல் இன்றைக்கி என்ன டாபிக், என்ன டாபிக்னா மூணு கேமிங் மொபைல் தான். கேமிங் மொபைல்னாலே நீங்கள் நினைப்பீங்க ரொம்பலாம் நான் போல, ஒன்லி 15,000க்குள்ளே தான் பார்க்க போகிறோம். அது ஒரு சூப்பர் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு இப்போ வீடியோக்குள்ளே போக முன்னாடி வீட்டில் இருங்க எல்லாரும், அது ஒரு சின்ன கொஞ்ச நேரம் இதை பற்றி பேசலாமே. ஏன்னா இப்போ வரைக்கும் கொரோனா டைம்னாலே யாரும் வெளியே போகாதீங்க. இப்போ தான் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ வந்து கொரோனா ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன டேங்க்ஸ். ஏன்னா இன்னும் குறைஞ்ச வரும் ஒரு பெரிய டேங்க்ஸ் தரலாமே, அதனால தான் இப்போ சின்ன டேங்க்ஸ். இப்போ வாங்க வளவலன்னு இப்போ கொரோனா பற்றி பேசி இன்ட்ரோலே ரொம்ப நேரம் ஆக்காமல் வாங்க கைஸ், டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், மொத்த மொபைல் என்னென்னா ஒரு விவோவோட V15 Pro தான். அது ஒரு சூப்பர் தரமான ஒரு கேமிங் மொபைல் தான். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் கமெண்டில் சொல்லிட்டாங்க கேமிங் மொபைல் வேணும்னு, அதனால தான் இப்போ இந்த வீடியோவே போடுறேன், உங்களுக்காண்டி தான் போடுறேன். இதை பார்த்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்டு யாரெல்லாம் கேமிங் மொபைல் கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பெருசாக்குறீங்க. அதுக்கு வீடியோ பெருசாக்குறீங்களோ இல்லையோ, இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ண, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் ஒரு லைக்காவது போட்டுவிடுங்க, அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ வாங்க டாப்பிக்குள்ளே போயிடுவோம். டாப்பிக்கில் வந்து விவோ 15 வந்து ஒரு சூப்பர் மொபைல். அதில் வந்து நம்மளுக்கு சூப்பர் மொபைல்னு சொல்ல காரணம் என்னென்னா, அதுக்கு மெயினாக கொடுத்துருக்கிறது வந்து ஆம்லோட் டிஸ்பிளே, அதுவும் பாப்பப் கேமரா வச்சு. அதாவது நீங்கள் வந்து கேமிங் மொபைல்னால் மெயினாக தேவைப்படுது ஃபுல் ஸ்க்ரீன், நம்மளுக்கு தெரியும். இப்போது கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் கொஞ்சம் குறவாக தெரிஞ்சுன்னா கூட நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல ஏதோ எனிமி வந்தாங்கன்னா கரெக்டாக தெரியாது. நானும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது தான், அதனால இந்த வீடியோ நான் சொல்கிறேன். அதேமாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது. பெஸ்ட்டாக சொல்ல போகிறாங்க தான், அவங்களுக்கு 6000 mAh பேட்டரி, 6GB ரேம் எல்லாமே நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு கேமிங்க்கு ஒரு பஞ்சமே இல்லாத கேம் தான் மொபைல் தான் இந்த மொபைல். இதுமாதிரி பின்னாடி இருக்க லுக்கே ஒரு வெறித்தனமான லுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங்க்கான லுக்கு அப்படியே கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க. இந்த லுக் சூப்பர் லுக்கு எல்லாமே வச்சு ஒரு தரமான மொபைலாக அவங்க இறக்கியிருக்காங்க, நம்மளோட விவோ V15 Pro. இதுமாதிரி அதில் என்ன எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல போகிறதா இருந்தால், வேறு என்ன இருக்க போகுது, இதில் வந்து நம்மளுக்கு ஆம்லோட் டிஸ்பிளே, சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 33 volt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அது இப்போ ஒரு சாதா நார்மல் மொபைலில் கூட இல்லை, இப்போ இது கேமிங் மொபைலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேறு என்ன ஒரு மொபைலுக்கு தேவைப்படுது, எல்லாமே இருக்குது இந்த மொபைலில். இன்னும் ஏதாச்சும் வேணுனாலும் கூட இந்த மொபைலில் பண்ணித்தர அளவுக்கு வச்சுருக்காங்க. இன்னும் அடுத்த ஒரு மொபைலில் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், இந்த மொபைலும் எப்படி இருக்குங்கிறது இப்போவே கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க கைஸ், இப்போ அடுத்த என்ன மொபைல்னு பார்த்துக்கலாமா? வாங்க கைஸ், அடுத்த மொபைல் பார்க்கலாம். கைஸ், ரெண்டாவது பார்க்க போகிற ஒரு தரமான மொபைல் பேர் என்னென்னா, நம்மளோட Realme 8 தான் கைஸ். Realme 8னாலே ஒரு கேமிங் மொபைல் தான், அதில் கேமிங்க்கான ஒரு டிசைன் கூட இருக்காது, ஆனால் கேமிங்க்குள்ளே எல்லாமே இருக்கும். அதாவது நம்மளுக்கு தேவையான ஆம்லோட், சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே, வேறு நம்மளுக்கு தேவையான முக்கால்வாசி கேமிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே எல்லா ஃபியூச்சர்ஸையும் கொண்டு வச்சுருக்காங்க. அதில் மெயினாக சொல்ல போகிறாங்க தான், நம்மளுக்கு வந்து 5000 mAh தான், ஆனால் 6000 mAh இல்லை, ஆனால் லாங் லாஸ்டிங் பேட்டரி கொடுத்துருக்காங்க, சூப்பர் பேட்டரி தான். அதேமாதிரி நம்மளுக்கு வந்து 30 volts ஃபார் சார்ஜிங், ஒரு அவங்க சொல்கிறது வந்து ஒன் ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு. அது நம்மளுக்கு டெஸ்டிங்லாம் இல்லை, 1 hour சொல்லியிருக்காங்க. அது 1 hour தான் இருக்கும், எப்படியும் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது 1 hour தான் இருக்கும். அதேமாதிரி அது வந்து ஃபுல் ஆம்லோட் டிஸ்பிளே, ஆனால் அதில் வந்து பாப்பப் கேமரா கொடுத்துருந்தாங்க. நம்ம போன வாட்டி பார்த்த போன மொபைலில் வந்து பாப்பப் கேமரா கொடுத்துருந்தாங்க, ஆனால் இதில் வந்து பாப்பப் கேமரா இருக்கு இல்லை. அதான் இதில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி ஆகணும். ஆனால் கேமரா சைஸே எடுத்துருவோம்னு சின்னதாக ஒரு அதை சின்னதாக தூசி படிஞ்ச மாதிரி சின்ன ஹோட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுவும் சூப்பர் கேமரா தான் அதுவும். அதை விட நீங்கள் பாப்பப் கேமராவும் அது ஃபுல்லாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சப்போர்ட் பண்ணும், இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இல்லை, கொஞ்சம் தான் குறவாது, அது பிரச்சனை இல்லை. அதனால சூப்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன வேணும் ஒரு மொபைலுக்கு, ஒரு கேமிங் மொபைலில் 6GB ரேம் இருக்குது, நம்மளுக்கு தேவையான 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. வேறு என்ன ஒரு கேமிங் மொபைலுக்கு வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறோம் தான், அதுக்கு சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே, 30 volt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுமாதிரி 30 volt கொடுத்துருக்காங்க. வேறு என்ன ஒரு ஃபுல் டாப் டக்கரான மொபைல் தான் நம்மளோட நம்ம சொல்கிற அந்த கேமிங் மொபைலான Realme 8. இதுலேயும் இன்னும் Realme 8 இன்னும் சின்ன மாடல்னால் அது வந்து 4G லேயும் அந்த கேமிங் மொபைலுக்கான எல்லா ஃபீச்சர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, ஜி மட்டும்தான் குறைஞ்சிருக்கு 6G 4G, அதோட 6GB தான் பெஸ்ட்டு, ஏன்னா 4G ரொம்ப லோமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து 6GB வாங்கிட்டு போயிடலாம். அதனால் ஒரு சூப்பர் மொபைல்னு சொல்லி ஆகணும் நம்மளோட Realme 8. நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது, ஒரு சூப்பர் மொபைல்.
ஒரு கேமிங், ஒரு ஃப்ரீ ஃபயர் ஆடுறவங்க, பப்ஜி விளாட்றவங்க யாராக இருந்தாலும் சூப்பராகவே விளாட்லாம். அது ஒரு நல்ல ப்ரோ பிளேயரு, சும்மா நல்ல ப்ரோ பிளேயராக இருந்தாலும் கூட அதில் நீட்டாகவும் விளாட்லாம், சூப்பராகவும் விளாட்லாம். அதுக்கான ஒரு கேமிங் மொபைல் தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு மொபைலுமே ஒரு சூப்பர் மொபைல் தாங்க. இப்போ இதை விட ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே கமெண்டில் அன்றைக்கே சொன்ன மாதிரி இன்னும் கிவ்வே இன்னும் தரல, இந்த 100 சப்ஸ்கிரைபர் யார் ரீச் பண்ண ஃபஸ்ட்டு, எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கீங்கங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள். அது எதுக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ யார் அதிகமாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லி நான் அவங்களுக்கு தான் இப்போ வந்து எப்படியும் கிவ்வே கொடுக்க போகிறேன். அதில் வந்து நிறைய பேர் இப்பவும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். 100 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு உங்களுக்கு வந்து கிவ்வே ரெடியாக இருக்கும், எப்போனா வாங்கிட்டு போங்க. அந்த கிவ்வே என்னென்னா, ஓப்போட A54 தான். அது ஒரு சூப்பர் மொபைல்னு சொல்லி ஆனால் அது ஒரு அதிலான கேமிங் மொபைல்லாம் இல்லை, ஆனால் கேமராலாம் அதில் இல்லை. ஆனால் இப்போது டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரெட்மி ரியல்மியோட 9 வந்து கேமரா வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு வேறு என்ன வேணும், ஒரு கேமரா இருக்குது எங்கேயாச்சும் ஒரு ஆல்போ ப்ரோ ஃபோனே சொல்லி அவனும் கேமிங் ஃபோனு எல்லாமே விட நல்ல சூப்பர் ஃபோன் தான் கைஸ். வேறு என்ன சொல்ல முடியும், அவ்வளோதான் கைஸ். இன்னையோட வீடியோ முடித்தது. நீங்கள் டாப்பிக்கில் வந்து 2 தான் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி தான் இப்போ 2 போட்டிருப்பேன் கைஸ். டாடா கைஸ், சி யூ அட் நியூ வீடியோ. டாப்டா, பாய் பாய்.